ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவரை எதிர்த்து களமாடும் பிற பன்னீர்செல்வங்களுக்கு என்னென்ன சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் ஓ பன்னீர்செல்வம். வாளி, பலாப்பழம், திராட்சை ஆகிய சின்னங்களில் ஒன்றையும் அதில் முதன்மையாக வாளி சின்னம் வேண்டும் என்றும் அவர் விண்ணப்பித்திருந்தார். பல பன்னீர்செல்வங்கள் போட்டியிடுவது ஓபிஎஸ்க்கு தலைவலியாக மாறிய நிலையில் அவர்கள் அத்தனை பேரும் வாளி சின்னத்தையே முதன்மையாக வழங்க கோரியிருந்தது நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்தது. இதனால் குலுக்கல் முறையில் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அதன்படி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒச்சத்தேவரின் மகன் பன்னீர்செல்வத்திற்கு வாளி சின்னமும், சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த ஒய்யாத்தேவர் மகன் பன்னீர்செல்வத்திற்கு திராட்சை சின்னமும் வழங்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு காட்டூரை சேர்ந்த ஒய்யாரத்தின் மகன் பன்னீர்செல்வம் கண்ணாடி டம்ளர் சின்னத்தில் போட்டியிடுகிறார். மற்றொரு சிறப்பு என்னவென்றால், நாம் தமிழர் கட்சிக்கு பல முறை ஒதுக்கப்பட்ட கரும்பு விவசாயி சின்னத்தில் உசலம்பட்டி மேக்கிழார்பட்டியைச் சேர்ந்த ஒச்சப்பன் மகன் பன்னீர்செல்வம் களமிறங்குகிறார். இதேபோல் கங்கை கொண்டான் பகுதியை சேர்ந்த மலையாண்டி என்பவரின் மகன் பன்னீர்செல்வத்திற்கு பட்டாணி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது.